அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய தேதியினை பொறுத்தவரை சென்னை மாநகராட்சியில் சற்றக்குரிய அந்த 1000 கோவிட் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 1000-1025 இந்த எண்ணிக்கைக்குள்ளாக அந்த நம்பர்ஸ் வந்து மெயின்டைன் ஆகிட்டு வருது. சாம்பிளினுடைய எண்ணிக்கையும் பார்த்திங்கன்னா ஒரு 12,000-12,500 குறைவில்லாமல் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே வரோம். ஸோ ஓவராலாக அந்த பாசிட்டிவிட்டி ரேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 9% அந்த ரேஞ்சுக்கு இப்போது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னர் ஊடகத்தை சந்திக்கும்போது ஒரு எண்ட் ஆஃப் ஜூலையில் ஒரு 8% கொண்டு வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு 9% வந்திருக்குது. இன்னும் வருகின்ற நாட்களில் அது இன்னும் குறைக்கிறதுக்கு உண்டான தொடர்ந்த நடவடிக்கைகள் வந்து எந்த விதமான தொய்வு இல்லாமல் பண்ணுறதுக்கு கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு. இப்போ கூட ஒரு கூட்டம் அதுக்கு தான் வந்து நடத்தி முடிச்சிருக்கிறோம். இப்போ இன்றைய கூட்டத்தினுடைய சிறப்பு அம்சம் என்னென்னா வந்து சென்னை மாநகராட்சி முழுவதும் இருக்கிற துப்புரவு ஆய்வாளர்கள், அதாவது கன்சர்வன்சி இன்ஸ்பெக்டர்ஸு, கன்சர்வன்சி சூப்பர்வைசர்ஸ், அவங்களுக்கு உண்டான மேல் லெவல், அதுக்கப்புறம் திடக்கழிவு மேலாண்மை துறையினுடைய ஏஇ ஸ்கொயர்ஸ், அதுக்கப்புறம் அதர் என்ஜினியர்ஸ், இந்த ஃபுல் செட் வந்து இன்றைக்கி மீட்டிங் பண்ணியிருக்கோம். ஏன் வந்து திடக்கழிவு மேலாண்மை வந்து ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம்னா, திடக்கழிவு மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வார்ட்லேயும் வந்து அந்த சுகாதார அந்த தூய்மை கன்சர்வன்சி இன்ஸ்பெக்டர் இருப்பார். சானிட்டரி இன்ஸ்பெக்டர் வேறு, கன்சர்வன்சி இன்ஸ்பெக்டர் வேறு. கன்சர்வன்சி இன்ஸ்பெக்டருங்கிறது இந்த திடக்கழிவு மேலாண்மை சம்பந்தமான அனைத்து பணிகளும் அவருடைய தலைமையில் தான் அந்த வார்டில் நடக்கும். இப்போ வந்து ரெண்டு விஷயம் அதில், ஒன்று நம்மளுடைய மாநகரத்தினுடைய எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய இல்லங்களில் வந்து கோவிட் பாசிட்டிவ் கேசஸ் வந்ததுன்னா அந்த பாசிட்டிவ் கேசஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுற வேஸ்ட்டை வந்து தனியாக வந்து ஒரு எல்லோ கலர் பேக்கில் வந்து ஸ்பெசிஃபிக்காக கலெக்ட் பண்ணி தனி ஸ்ட்ரீமில் அதை கொண்டு போயிட்டுருக்குறோம். இது ஆல்ரெடி மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு பல தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். அதை வந்து மணலியில் வந்து பாதுகாப்பான முறையில் 1000 டிகிரிக்கு மேலே வெப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்சினரேட்டரில் வந்து எரித்து அதை வந்து சாம்பலாக்கி பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்திகிட்ருக்கோம். இதுவரையில் ஒரு 325 டன்களுக்கு மேலே வந்து இந்த கோவிட் வேஸ்ட் மட்டும் கலெக்ட் பண்ணி இது பண்ணுறோம். அதே மாதிரி கோவிட் ஹாஸ்பிட்டல்ஸ், கோவிட் கேர் சென்டர்ஸ்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட்டை வந்து அதுக்குன்னு சில வெண்டார்ஸோட டைஅப் பண்ணி, தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய ஒப்புதல் பெறப்பட்ட அந்த வெண்டார்ஸோட டைஅப் பண்ணி அவங்க தனியாக இந்த வேஸ்ட்டை வந்து அவங்களுடைய ப்ராசஸிங் ஃபெசிலிட்டி கும்மிடி பூண்டிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சயின்டிஃபிக்கான முறையில் அதை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒரு பக்கம், அது சம்பந்தமான ஆய்வுகள், அதில் ஏதாவது சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தால் அதை உடனே களைவதற்குண்டான சில அறிவுரைகள் எல்லாம் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே வந்தோம். அது நேரடியாக எல்லா சிஐஸையும் கூப்பிட்டு ஒரு ஃபுல் மீட்டிங் போடலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஆரம்பித்து அது போயிட்டுருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது முடிஞ்சிடும். அதே மாதிரி ரெண்டாவது வந்து இப்போ மழைக்காலம், இப்போ வந்து பொதுவாக வந்து மழைக்காலம்னாலே நம்ம மாநகரத்தை பொறுத்தவரை ரெண்டு சீசனில் இருக்கும். தென்மேற்கு இப்போ நடந்துட்டுருக்கிற பருவக்காலம், அதுக்கப்புறம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் காலத்தில் வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை. அதில் இப்போ டெங்கு வந்து ஒரு இன்னொரு பெரிய ஒரு பார்க்கப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக வருஷம் நம்ம பண்ணிகிட்ருக்கிறது தான். அதுலேயும் வந்து என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகளெல்லாம் பண்ணணும், எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும், மக்களுடைய விழிப்புணர்வை வந்து எப்படி அதை வந்து புதுப்பித்து அவங்கள வந்து தயார் நிலைக்கு கொண்டு வரணும். ஏன்னா டெங்குவும் வந்து கோவிட் மாதிரியே பொதுமக்களுடைய முழு ஒத்துழைப்பு இருந்தால் இன்னும் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொண்டு வரலாம், இன்னும் நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு நகரத்தை வந்து என்ஷூர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு வந்து டைம்லி கிளியரன்ஸ் ஆஃப் கார்பேஜ், இப்போ காலையில் 7:30 போல் வந்து எல்லாருமே ப்ரீஃபிங் செஷன் வந்து டிவிஷன் லெவல் ஆஃபீஸில் வந்து வழக்கமாக அட்டன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த ப்ரீஃபிங் செஷனில் வந்து இந்த கார்பேஜ் கிளியரிங் டைம் வந்து இப்போ இது நாள் வரை பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக இருந்தது. அதனால் எங்களுடைய சுகாதார வாகனங்கள் பெரிய பெரிய லாரியில் வந்து குப்பை எடுத்துகிட்டு போகிறது வந்து ரொம்ப குயிக்காக எடுத்துகிட்டு போக முடிஞ்சுது, சீக்கிரம் டேர்ன் அரவுண்ட் டைம் கிடச்சிது. இப்போ வந்து இயல்பு வாழ்க்கை வெகு வேகமாக திரும்பிகிட்ருக்குது, ரொட்டீனான டிராஃபிக் வந்து நம்ம எல்லாருமே அப்சர்வ் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த நேரத்தில் வந்து டிராஃபிக் ஜாம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதை வந்து எப்படி நம்ம உணர்ந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக ஏர்லியராக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், இந்த கார்பேஜ் கிளியரிங் சைக்கிள் வந்து சீக்கிரம் முடிய முடியத்தான், இந்த பிளாஸ்டிக் போன்ற குப்பைகள் இங்கெல்லாம் வந்து மழை தண்ணி தேங்காமல் கொசு உற்பத்திகள் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து எப்படி உருவாக்குறது,
அதில் வந்து எப்படி வந்து அந்த எஃபிஷியன்சியை வந்து கொண்டு வருது அப்படிங்கிறது சம்மந்தமாக விரிவான அறிவுரைகள் எல்லாம் வழங்கப்பட்டது. இது இல்லாமல் அடுத்தது வந்து நம்ம காலிமனைகள் வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக வந்து இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக வந்து ஆடட் ஏரியாஸில் அம்பத்தூர், ஆலந்தூர் இந்த மாதிரியான 2011 வந்து ஆடான ஏரியாஸில் இருக்கக்கூடிய காலிமனைகளில் வந்து குப்பைகள் எங்காவது இருக்கிற பட்சத்தில் வந்து அங்கே தண்ணி நின்று அந்த பிளாஸ்டிக் காகிதத்து மேலே தண்ணி நின்று அதன் மேலே கொசு, ஏன்னா இது வந்து நன்னீரில் வளர்கிற கொசுப்புழு, அந்த டேஞ்சரை வந்து உணர்த்தி இந்த காலிமனைகளை வந்து ஒரு ஃபுல் ஸ்கேல் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறோம். காலிமனைகள் தனியார் உடைய, இப்போ ஒரு தனிநபருக்கு உண்டான காலிமனைனா அது அவருடைய பொறுப்பு, அதுக்குண்டான நோட்டீஸஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக எல்லாத்துக்கும் இஷ்யூ பண்ண சொல்லி அவங்க அவரவருடைய பொறுப்பை உணர்ந்து அவங்கவுங்களுடைய காலிமனைகளை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். தவறும் பட்சத்தில் என்னென்ன அபராதங்கள் விதிக்கப்படணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அபராத ஸ்ட்ரக்சர் வந்து ஒன்று இருக்குது, அதாவது இல்லங்கள், அதாவது வசிக்கிற இல்லங்களில் வந்து ஃபஸ்ட் டைம் அஃபென்ஸ்னால் என்ன, செகண்ட் டைம் அஃபென்ஸ்னா எவ்வளவு, இது ஆல்ரெடி ப்ரெஸ் குரூப்பில் வந்து காலையில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதை வந்து ரொம்ப கடுமையாக வந்து இந்த தடவை பண்ண ஆரம்பிக்க சொல்லி இன்றைக்கி இன்னிலிருந்து அப்படியே ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவோம். எதுக்காக இந்த அபராதம்னா, இப்போ ஒரு நபருடைய இல்லத்துலேயோ அல்லது ஃபேக்ட்ரி அல்லது கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் வந்து அந்த மாதிரி விட்டுட்டாங்கன்னா பல ஆயிரக்கணக்கான நபர்கள் அதன் மூலமாக அந்த கொசு புழு உற்பத்தியாகி, கொசு உற்பத்தியாகி டெங்கு பரவி அது இன்னும் மிக மோசமான விளைவுகளை வந்து ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். இல்லை, கோவிட்டுக்கும் இதுக்கும் அடிப்படையான விஷயம் வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெங்குவை பொறுத்த வரைக்கும் கோவிட் எப்படி ரொம்ப யங் சில்ட்ரன், ரொம்ப யங் ஏஜில் இருக்கிறவங்களை வந்து பாதிக்காதுங்கிறது நம்ம ஆதாரபூர்வமாக நம்ம பார்த்துட்டுருக்குறோம், உலகம் பூரா தெரிஞ்சிட்ருக்கிற விஷயம். நமது மாநகராட்சியிலேயே வந்து ரொம்ப வெரி ஃபியூ கேசஸ் தான் வந்து ரொம்ப யங்கர் ஏஜ் குரூப்ஸ் இருக்குது. ஆனால் அது வந்து நேர் ஆப்போசிட் வந்து டெங்கு. டெங்கு வந்து குழந்தைகள், அது குறிப்பாக இளம் பச்சிளம் குழந்தைகள் இந்த மாதிரியான யங்கர் ஏஜ் குரூப்பில் வந்து அது அந்தனுடைய நேச்சர், அந்த நோயினுடைய நேச்சர், அது அந்த வைரஸினுடைய நேச்சர், அது யங்கர் ஏஜ் குரூப்பை வந்து பாதித்தா இன்னும் ரொம்ப ஒரு வருத்தத்திற்குரிய நிகழ்வுகள்லாம் வரும். அதை வந்து முற்றிலும் தவிர்க்கும் பொருட்டு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து களப்பணியாளர்கள் வந்து வழக்கமான இந்த கோவிட் வேலை எந்த சுணக்கமும் இல்லாமல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இப்போது திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்கிற மாதிரி, ஒவ்வொரு தடவையும் மிக முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்கிற மாதிரி, ஸ்டெபிலிட்டி வந்துருச்சு, லவ் டவுன் ட்ரெண்ட் வந்துருச்சுங்கிறதுக்காக ஆக்டிவிட்டீஸில் வந்து எந்த தொய்வும் இருக்கக்கூடாது. இன்னும் குறைஞ்சபட்சம் 3 மந்த்ஸ், இன்னையிலிருந்து 3 மாதம், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் எண்டு வரைக்கும் இதே வேகத்தில் பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அப்போ தான் அந்த பேசிக் லெவலுக்கு கொண்டு வந்து இன்னும் கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனை வந்து ரீச் பண்ண முடியும். அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் எந்த விதமான தொய்வும் இல்லாமல். டெங்குவை பொறுத்த வரைக்கும் பழைய ஸ்ட்ரக்சர், மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் இந்த டொமஸ்டிக் ப்ரீடிங் செக்கர்ஸ் டிபிசிஸை வச்சு என்னென்ன பணிகளெல்லாம் அந்த 500 வீடுகள் மெத்தடில் பிரித்து பண்ணிகிட்டு இருந்தோமோ அது இன்னும் ஆழப்படுத்தி இன்னும் விரிவாக வந்து பண்ணுறதுக்கு வந்து இது 10-15 நாட்களுக்கு முன்னாடியே மருத்துவ அலுவலர்களுக்கு தனியாக மீட்டிங் வச்சு ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டோம். களத்தில் இருக்கக்கூடிய, வார்டு லெவலில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு நேரடியாக அறிவுரைகள் சொன்னால் இன்னும் ஆழமாக அது பதியும், கீழே அந்த மெசேஜ் இன்னும் போகுங்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சு முடிச்சிருக்கிறோம் இன்றைக்கி. இல்லை, பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இந்த சூழ்நிலையில் பொதுவாக இந்த கொரோனா காலகட்டங்களில் இயல்பான காலகட்டத்தில் வந்து எல்லாருமே எங்களுடைய பணியாளர்கள் வீட்டுக்குள்ளே போய், குறிப்பாக அந்த குளிர்சாதன பெட்டி ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய அந்த டீஃப்ராஸ்ட் ஏரியாவில் எப்போவுமே தண்ணி நின்றுட்டுருக்கும், அந்த இடத்துல புழு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொல்லைப்புறங்கள், மொட்டை மாடி இந்த மாதிரி இடங்களில் தேவையில்லாத தேங்காய் மட்டை, இந்த டயர் இதெல்லாம் வந்து ஏதாவது போட்டு வச்சுருந்தா அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தாலே வந்து பல லட்சக்கணக்கான புழுக்கள் வந்து அதில் உருவாகும். முதல்ல அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாதிப்பு வரும், அங்கே வயதானவங்க இருந்தாலும் சரி, குழந்தைகள் இருந்தாலும் சரி, உயிரிழப்பு வரைக்கும் போகக்கூடிய ஆபத்து இருக்கிறதுனால அவரவருடைய இல்லங்களை வந்து முதல்ல நம்ம தூய்மையாக நம்ம வச்சுக்கிட்டு நம்ம பேசிக்கான அந்த கிளென்லினஸை மெயின்டைன் பண்ணாலே போதும். எங்களுடைய பணியாளர்கள் தொடர்ந்து வந்துட்டுருப்பாங்க. வீட்டுக்குள்ளார ஏன் உடனே பழைய மாதிரி போக முடியலைன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையினால், ஏன்னா இந்த கொரோனா தொற்றுங்கிறது யாருக்கு இருக்குது யாருக்கு இல்லைங்கிறது நம்மளுக்கு வந்து கண் பார்வையில் நம்மளுக்கு தெரியாது. அதனால் ஒரு பாதுகாப்பு கருதி கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்குறதுனால உள்ளே போய் பழைய மாதிரி டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ண முடியாது. ஆனால் மொட்டை மாடி, அவுட் பேக் யார்டு இங்கெல்லாம் போய் பார்த்துட்ருப்பாங்க. வீட்டுக்குள்ளார முக்கியமான இடங்கள், தண்ணீர் தேக்கம் இருக்கக்கூடிய இடங்களை வந்து அந்தந்த இல்லத்தில் இருக்கிறவங்க கண்ணுங்கருத்தமாக பார்த்துட்டு அதை கிளியராக வச்சுட்டு இருந்தாலே நிச்சயமாக வந்து இந்த பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக விடுபடலாம். நல்ல வெற்றிகரமான ஒரு
விஷயத்தை வந்து கையாளலாம் அப்படிங்கிறது தான் மையக்கருத்து. இன்றைக்கி டெங்கு பொறுத்த வரைக்கும் ஜூலை மாத நாங்கள் இப்போ ஜூலை மாதத்து ஃபுல்லாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துட்டோம். ஜூலை மாதத்து வரைக்கும் மண்டலம் 12 ஒரே ஒரு உயிரிழப்பு வந்து நடந்திருக்கு. ஒரு 3 குழந்தையினுடைய ஒரு உயிரிழப்பு வந்து ரெக்கார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி பார்க்கல, அதே இல்லத்துக்குள்ளேயே ரெஃப்ரிஜரேட்டர் சில பாயிண்ட்ஸில் வந்து நிறைய ஸ்டோரேஜ் இருந்து அவங்க பார்க்காம இருந்து அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய நபர்களே ரொம்ப வருத்தப்பட்டு இதெல்லாம் சொன்னாங்க. அந்த மண்டலம் 12 ஒரு உயிரிழப்பு நடந்தது. அதுக்கப்புறம் வந்து வேறு எங்கேயுமே கேசஸும் ரெக்கார்ட் ஆகலை, இந்த ஃபெட்டாலிட்டியும் இல்லை. இந்த மாதிரியான சம்பவங்களெல்லாம் நடக்கக்கூடாது, இதை வந்து இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அட்வான்ஸாகவே இந்த ஆக்டிவிட்டி வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ இதை வந்து தொடர்ந்து இதே வேகத்தில் செயல்பட்டால் வரக்கூடிய வடகிழக்கு பருவமழைக்கு முன்னாடியே கூட நம்ம ரொம்ப தயார் நிலையில் இருக்கலாங்கிறது தான் கருத்து. சென்னையை பொறுத்த வரைக்கும் இபாஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைய தேதியில் 170,000 நபர்களுக்கு வந்து இபாஸ் சிஸ்டம் ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்குறோம். இப்போ கூட மரியாதைக்குரிய வருவாய்த்துறை செயலாளர் அவர்கள், அதாவது வருவாய் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய செயலாளர் அவர்கள் பேசினாங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய உத்தரவு என்னென்னா இன்னும் கொஞ்சம் அதை லிபரலைஸ் பண்ணணும், அதாவது இயல்பு வாழ்க்கை வேகமாக திரும்பிட்டு இருக்குது, இந்த நேரத்தில் ரொம்பவும் கர்டைல் பண்ணி பேசிக்காக ஒருத்தர் வந்து ஒரு சுபகாரியத்துக்கு போகலாம், அல்லது ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு போகலாம், அல்லது மருத்துவ சம்பந்தமான விஷயங்களுக்கு போகலாம், அந்த மாதிரியான லிஸ்ட்டில் இப்போ ஒர்க் ரிலேட்டடுங்கிற கூடுதல் கேட்டகரியும் வந்து வெப்சைட்டில் சேர்த்துருக்குறாங்க. அதனால் இன்னும் வசதியாக இன்னும் நிறைய பேருக்கு வந்து அதையை எனேபிள் பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான அடிப்படை விஷயங்களை அந்த போர்ட்டலில் உருவாக்கிட்டாங்க. அதை இன்னும் எளிமைப்படுத்துறதுக்கு உண்டான உத்தரவுகள் வந்துருச்சு. இன்னும் நிறைய பேருக்கு வந்து இபாசஸ் வந்து எந்த விதமான சிரமங்களும் இல்லாமல் கொடுக்கறதுக்கு உண்டான முதல் படி ஆரம்பித்தாச்சு. இன்றைய தினத்திலிருந்து இன்னும் அந்த கேட்டகரியில், ஏன்னா இப்போ என்ன இஷ்யூனா அந்த ஹெட்டில் வந்து போய் நீங்கள் டிக் பண்ண முடியலன்னா எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறதுக்காக நிறைய ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்து அப்ளை பண்ணாமையோ அல்லது தவறான வழியில் அப்ளை பண்ணி ப்ராப்பர் டாக்குமெண்ட்டை பண்ணாமையோ ரிஜெக்ட் ஆகிட்டுருக்குது. அதுக்குண்டான ஃபெசிலிட்டி பண்ணி அதை ஈஸி ப்ராசஸாக பண்ணுறதுக்கு எல்லா கம்ப்யூட்டர் ப்ராசஸ்ஸெல்லாம் முடிஞ்சுது. இன்றைய தினத்திலிருந்து தொடர்ந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். அதே சமயம் அப்லோட் பண்ணையில் பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா தயவுசெய்து அந்த ஆதார் அட்டை அவசியம், ஏன்னா இது வந்து மிஸ்யூஸ் ஆகக்கூடாதுங்க. எதுக்காக இந்த இபாஸ் சிஸ்டம் இருக்குதுன்னா ஒரு கண்ட்ரோல்டு அட்மாஸ்ஃபியரை வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்படியே சஸ்டெயின் பண்ணிட்டு இருந்தால் தான் வந்து பெட்டர் ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சது. கண்கூட நம்ம பார்த்துட்ருக்குறோம், கண்ட்ரோல் பண்ண குவாரண்டைன் பண்ண ஒரு லிமிட்டடு இதெல்லாம் வச்சிட்ருக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து நம்ம ஹையர் பாசிட்டிவிட்டியிலேருந்து இன்றைக்கி வந்து ஒரு ரீசனபிள் பாசிட்டிவிட்டி வந்திருக்கிறோம். இன்னும் அதை குறைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து எதுக்காகனா ஓவராலாக ஒரு பாதுகாப்புக்காகத்தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கறத வழியே வேறு பொதுமக்களுக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தணுங்கிறதுல எல்லாம் எந்த எண்ணமும் கிடையாது. அதை மனசில் வச்சுக்கணும். பதிவேற்றம் பண்ணையில் அப்லோட் பண்ணையில் ஆதார் வந்து கம்பல்சரி, ஏன்னா ஆதார் இல்லாமல் இருந்தால் என்னாகும்னா தவறான வழியில் அதை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கோ அல்லது அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கோ நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரியான தவறுகள் நடக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு கல்யாணம் காரியம் வேறு ஏதாவது நிகழ்ச்சிகளாக இருந்தால் அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். சப்போஸ் ஒரு இன்டர்வியூ ஒருத்தர் அட்டன் பண்ணுறாரு, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு சென்னை வரணும், கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரணும் ஒருத்தர் நினச்சார்னா நிச்சயமாக இன்டர்வியூ கால் கார்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், அதை வந்து உடனே அதில் அப்லோட் பண்ணலாம், அதில் ஒன்றும் சிரமமே கிடையாது. முறையான ஆதாரங்களோடு அப்ளை பண்ணால் அனைத்து முறையான விண்ணப்பங்களுக்கும் உடனே கிளியரன்ஸ் கொடுக்கறதுக்கு உண்டான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்தாச்சு. அது ருட்டீனாகவே அதை நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம் நாளையிலேருந்து. அதனால் இன்னொன்று, இந்த இடைத்தரகர்கள் இன்னொரு ப்ரைவேட்டில் போய் பார்க்குறது, தேர்ட் பார்ட்டி கிட்டே பார்க்குறது, தயவுசெய்து இது போன்ற வேலைகளில் யாருமே ஈடுபட வேண்டாம். ஏன்னா அதில் உண்மைத்தன்மை இல்லை, தேவையற்ற பிரச்சனைகளை வந்து உருவாக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுற நபர், ஆல்ரெடி சென்னை மாநகராட்சியில் ஒரு 20 முன்னாடி கிரிமினல் கேசஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியிருக்கிறோம். சம்மந்தப்பட்ட ஊழியர்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணி அதுக்குண்டான நடவடிக்கைகளாக எடுத்துகிட்ருக்குறோம். அதனால் முறையான ப்ராசஸோடு அப்ளை பண்ணாலே குயிக்காக கிடைக்கிறதுக்கு எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துகிட்டு இல்லை. இப்போது தலைமைச் செயலர் அவர்கள், வருவாய்த்துறை கூடுதல் தலைமைச் செயலர் அவர்கள் எல்லாம் நேற்றே நாங்கள் எல்லாருமே ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் கனெக்ட் ஆகிருக்கிறோம். அனைத்து ஆட்சியர்கள் தலைமைச் செயலாளர் நிலையிலிருந்து எல்லாருமே கனெக்ட் ஆகிருக்கோம். நேற்றே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. தேவையில்லாமல் இந்த ரொட்டீனாக ஆட்டோமேட்டிக் ரிஜெக்ஷன் வந்து ஃப்ரம் சென்னை டு எனி அதர் டிஸ்ட்ரிக்ட் வந்து இருக்கிறது வந்து இருந்தால் நிச்சயமாக வந்து அது கடுமையாக பார்க்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு.
அதே மாதிரி ப்ராசஸ் முறையான டாக்குமெண்ட்ஸோடு போட்டு ரிஜெக்ட் ஆச்சுன்னா அதுக்குண்டான மாவட்ட நிர்வாகங்கள் வந்து அதுக்குண்டான விளக்கங்கள் அளிக்க வேண்டும் அப்படிங்கிறதும் தலைமைச் செயலர் கடுமையாக உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இது இன்னிலிருந்து சரியாயிரும். இது இந்த அளவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்து போனதுனால நிச்சயமாக இந்த விஷயம் வந்து படிப்படியாக அப்படியே ஒன் ஆர் டூ டேஸில் ரொம்ப ஈஸ் அவுட் ஆகிருங்கிறது தான் ஃபைனல். இது இல்லை, இப்போதைக்கு நம்மளுடைய டோட்டல் கொரோனா கோவிட் கேர் ஆஸ்பத்திரிகள் ஹாஸ்பிட்டல்ஸுங்கிறது பெர்மனெண்ட்டுங்க. கோவிட் கேர் சென்டர்ஸுங்கிறது இன்றைய தேதியில் 17,500 பெட்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இந்த 17,500 இல்லாமல் இப்போ அத்திப்பட்டில் வந்து ஹவுசிங் போர்டில் லார்ஜஸ்ட் கோவிட் கேர் சென்டர் அங்கே கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு 15 நாளில் வந்து 6,000 பெட்ஸ் அந்த ஒரே கேம்பஸில் வந்துடும். ஸோ அதையும் சேர்த்து பார்த்திங்கன்னா 23,000 வரும். இந்த 23,000 12,000 வந்து காலேஜ் கேம்பஸில் இருக்குது, 11,000 வந்து எங்களுடைய பல்வேறு அரசு துறை கட்டடங்களில் இருக்குது. அதாவது அதை வந்து ரொம்ப கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படியே. ஸோ இந்த 12,000 வந்து காலேஜ் கேம்பஸுக்கு அரசு முடிவெடுத்து காலேஜஸ் எல்லாம் ரீஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஹேண்ட் ஓவர் பண்ண தான் ஆகணும். அது கண்டினியூ பண்ண முடியாது. அப்படியே போனாலுமே இன்னும் 11,000 பெட் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு கண்டினியூஸ் லாங்கர் பீரியடுக்கு இருக்கிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கிறோம். எல்லா தயார் நிலையும் ரெடியாக இருக்குது. 11,000 அந்த மாதிரி நம்ம காலேஜுக்கு திருப்பி ஹேண்ட் ஓவர் பண்ணாலுமே 11,000 கவர்மெண்ட் கேம்பஸஸ்லேயே எங்களுடைய ஓனர்ஷிப்பில் இருக்கும். அதனால் அதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டாம். இன்னொன்று, நீங்கள் கோவிட் சென்டர் சொன்னதுனால இன்றைக்கு இருக்கிற கோவிட் கேர் சென்டர் 17,500 சென்டரில் இன்றைக்கு தேதியில் ஆக்குபென்சி வந்து 3,300 தான் ஆக்குபென்சி இருக்குது. ஸோ தேர்ஃபோர் 1/5 தான் வந்து ஆக்குபென்சி இருக்குது. இன்னும் வருகின்ற நாட்கள் அது இன்னும் August 10 கீழே வரையில் எங்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா ஒரு 6% 6.5% பாசிட்டிவிட்டி வரும். September 2 கீழே இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி மைக்ரெண்ட் லேபர்ஸ் எல்லாம் உள்ளே வந்தால், இன்னும் நிறைய ஊடக நண்பர்கள் கேட்குறது என்னென்னா மைக்ரெண்ட் லேபர்ஸ் எல்லாம் உள்ளே வந்தால் ஏதாவது இன்க்ரீஸ் ஆகுமா, அந்த கேசஸ் வந்து அதிகமாகுமானா, எந்த விதமான இன்ஃப்ளெக்ஸ் வந்தாலும் அந்த குவாரண்டைன் ப்ராசஸை வந்து ஸ்ட்ராங்காக வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதை ஃபாலோ அப் பண்ணுறது, டோர் டு டோர் சர்வே, இதில் எல்லாம் அதனால தான் முதல்லே சொன்னேன் 3 more months கண்டினியூஸ் எஃபர்ட்ஸ் ஃபுல் ஸ்பீடில் வந்து கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். அதனால் சிஸ்டத்தினுடைய அந்த ஆதிக்கத்தை மீறி அன்கண்ட்ரோல்டு நம்பர்ஸ் வர்றதுக்கு சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதுக்குண்டான பேசிக் சிஸ்டம்ஸ், மேன் பவர், என்னென்ன ஃபாலோ அப் பண்ணணும், ப்ரொசீஜர் என்ன, வெளிநபர்கள் வந்தால் அவங்கள எப்படி குவாரண்டைன் பண்ணுறது, அவங்கள எப்படி வாட்ச் பண்ணுறதுங்கிறத ஃபுல்லாக வந்து ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு உதவி பண்ணுறதுக்காக இந்த வேலைகளில் பண்ணுறதுக்காகவே கிட்டத்தட்ட எக்ஸ்க்ளூசிவாகவே தூய்மை பணியாளர்கள் இல்லாமல் எக்ஸ்க்ளூசிவாகவே 20,000 நபர்கள் இருக்காங்க. இவ்வளோ பெரிய ஃபீல்டு ஸ்ட்ரென்த் இருக்கீங்கள, நிச்சயமாக அவர் சிஸ்டம்ஸ் வில் டேக் கேர் ஆஃப் திங்ஸ். பாஸோட வந்தால் என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் துறையிலேருந்து ஜியோ போட்டாச்சு. இப்போ கூட இந்த மீட்டிங்க்கு முன்னாடி லேபர் கமிஷனர் டாக்டர் நந்தகோபால் அவர்கள் தலைமையில் அவங்க ஒரு பெரிய டீம் கொடுத்து அந்த வெரிஃபிகேஷனுக்கு அவங்களுடைய உதவியும் வாங்கிட்டோம். டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி அவங்களுடைய உதவியும் வாங்கி ஃபேக்ட்ரி ரெஜிஸ்டர்ட் ஃபேக்ட்ரிஸில் எல்லாம் வரக்கூடிய லேபரர்ஸை வந்து அந்த குவாரண்டைன் ஃபெசிலிட்டியை பார்க்குறது, அவங்களுக்கு உண்டான அந்த டெஸ்டிங் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வாட்ச் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு துறைகளும் எங்களுக்கு வந்து முழு மனதோடு உதவி பண்ணுறதுக்கு தயாராக ஆரம்பிச்சிட்டாங்க. அன்ரெஜிஸ்டர்டாக வர்றது ஒரு சேலஞ்ச். அதாவது நமது நாட்டை பொறுத்தவரை, இந்தியாவை பொறுத்தவரை ஒரு பெரிய நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அன்ஆர்கனைஸ்டான முறையில் தான் இருப்பாங்க. அதை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு எப்படி அப்படிங்கிறத நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம். என்ன அதில் என்ன ஒரு இன்னொரு அட்வான்டேஜ், நம்மளுக்கு என்ன சிஸ்டமில் அட்வான்டேஜ்னால் எந்த நபர் வந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல அவங்க தங்குவாங்க. எங்களுடைய அந்த டோர் டு டோர் சர்வே கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். சிம்டமேட்டிக் கேசஸை வந்து ட்ராப் பண்ணிகிட்டே இருப்போம், ஃபீவர் கிளினிக்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். இதுதான் நம்ம சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிஸ்டம் வந்து கண்டினியூஸாக ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும். ரிவால்வ் ஆகிட்டே இருக்கையில் ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்ல ஒரு அவுட்கம் வரும். அதனால தான் வி ஆர் கான்ஃபிடென்ட் ஆன் தட். இல்லை, மாநகராட்சி ஊழியர்கள், மாநகராட்சி மட்டுமில்லை அனைத்து அரசு ஊழியர்களுக்குமே வந்து மே மாதம் 31ஆம் தேதி வரை அந்த ஜிஓ வந்து எஃபெக்டில் வந்து அந்த அரசு உத்தரவு இருக்குது. அதுக்குண்டான எல்லா ப்ரப்போசல்ஸும் அனுப்பிச்சிருக்கிறோம். அது அரசு வந்து அதுக்குண்டான பரிசீலனை எல்லாம் முடிஞ்சு 100% அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் வந்து ஆஸ் பர் ஜிஓ, ஆஸ் பர் ஆனரபிள் சிஎம் ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது வந்துடும். தேங்க்யூ, தேங்க்யூ. கொஞ்சம் சீக்கிரம் சிஎம் மீட்டிங் போகணும். இல்லை, அதாவதுங்க இது ஒரு நல்ல
தேங்க் யூ ஃபார் திஸ் கொஸ்டின். அதாவது கொரோனா அறிகுறி இல்லாமல் இருந்தாலுமே டெஸ்டிங் வந்து நம்ம சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை, அது மட்டுமில்லை உலகம் பூரா வந்து வல்லுநர்கள் சொல்கிறது என்னென்னா, டெஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் தான் சக்ஸஸ் ரேஷியோ கொண்டு வர முடியும். அது வந்து மறுக்க முடியாத கருத்து. இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஜூன் 19 முன்னாடி நம்பர் ஆஃப் டெஸ்ட்டுக்கும் இப்போ நம்பர் ஆஃப் டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கே நாங்கள் டெய்லியும் வாட்ஸ்அப்பில் ட்விட்டரில் போடுறோம். இது வந்து அகெயின் ஹானரபிள் சிஎம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 3 times டெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ண சொன்னதுக்கப்புறம் நிறைய பாசிட்டிவான விளைவுகள் நம்மளுக்கு கிடைச்சிது. அறிகுறி இல்லாமல் டெஸ்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது என்னென்னாங்க, சி இது அறிகுறி இல்லாமல் கூட நிறையா பேருக்கு இருக்கலாம். அதாவது இப்போ ஒரு நபருக்கு பாசிட்டிவ்னா அவங்க குடும்பத்தை கம்பல்சரியாக டெஸ்ட் பண்ணிடுவோம். அவங்களுடைய எக்ஸ்டெண்டட் காண்டாக்ட்ஸ், நண்பர்கள், டிரைவர்ஸ், இந்த மாதிரியான ஆஃபீஸ் கொலீக்ஸ், இவங்களையும் வந்து கம்பல்சரி டெஸ்ட் பண்ணுறோம். காய்ச்சல் அறிகுறி ஐஎல்ஐ கேஸ் ஃபீவர் கிளினிக்கில் வர்றவங்கள டெஸ்ட் பண்ணுறோம். அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே டெலிவரி பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய தாய்மார்களினுடைய கம்பல்சரி டெஸ்ட்டு. அதே மாதிரி அந்த பகுதியில் அந்த ஒரு நபருடைய பாசிட்டிவ் வீடுனா பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான வல்னரபிள் பீப்புளாக இருந்தால் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணுறோம். இதில் அந்த எக்ஸ்டெண்டட் கான்டாக்ட்ஸில் தான் பெரும்பாலும் இந்த இஷ்யூ வருது. ஈவன் ஹோம் கான்டாக்ட்ஸில் கூட சொல்கிறாங்க எங்களுக்கு அறிகுறி இல்லை, எதுக்காக டெஸ்ட் பண்ணுறீங்கட்டு. அப்படி கிடையாது, அறிகுறி இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருப்பாங்க, அறிகுறி இல்லாதவங்க தான் பெரிய சதவீதம் இருப்பாங்க, ஏசிம்டமேட்டிக் கேசஸ்னு. அவங்களுக்கும் ஒரு காம்ப்ளிகேஷன் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட்டே ஒழிய, மற்றபடி டெஸ்ட் எடுக்கணும் கம்பல்சரி அந்த நம்பரை வரணுங்கிறதுக்காக கிடையாதுங்க. குறிப்பு இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால், ஒரு நாளைக்கு எத்தனை கேஸ் வருதோ அதிலிருந்து 10 to 10.5 times வந்து டெஸ்ட் பண்ணணும். இன்றைக்கி 1000 cases வருதுன்னா குறைஞ்சபட்சம் 10,000 cases பண்ணணும். இது இல்லாமல் மாநகராட்சியில் என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா, எல்லா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வெண்டாஸ் வந்து ரொட்டீனாக வார வாரம் கிளியர் பண்ணிகிட்டே இருக்கிறோம். பெரிய பெரிய மார்க்கெட்ஸு, வெளியே இருக்கக்கூடிய தள்ளுவண்டி கடைக்காரங்க, இவங்கெல்லாம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க, மக்களோடு இன்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இவங்களுடைய சாம்பிளே ஒரு நாளைக்கு 750 to 1000 எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ண தான் நம்மளுக்கு வந்து ஆக்டிவாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். மற்றபடி இதில் வந்து தவறு கிடையாது. டெஸ்ட் பண்ணுற ஒரு சாம்பிள் கொடுக்கறதுல வந்து யாருக்கும் எந்த விதமான சிரமம் இருக்க போல, அது ஒரு 2-10 seconds வேலை. அது சீக்கிரம் முடிச்சிட்டோம்னா நமது குடும்பம், நமது பகுதி மட்டுமல்லாமல் ஓவராலான மாநகராட்சிக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அதுக்காக தான் பண்ணுறது. தேங்க்யூ. வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.